I really praise God that you all could come here for this special study. இந்த விசேஷத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I have no doubt that it is the Holy Spirit that have led all of you so that we can have another in-depth study. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இந்த இடத்திலே ஒரு ஆழமான சத்தியங்களை பகிர்ந்து கொடுக்க முடியாய் நம்மை கூட்டி வந்திருக்கிறார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. Among all the studies that we have been having, today will be a very important study. இதுவரையிலும் நாம் பார்த்த கற்றுக்கொண்ட காரியங்களிலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற காரியம் மிகவும் முக்கியமானது. I hope that you understand that we are now studying about the last covenant, which is the new covenant. புதிய உடன்படிக்கை என்பதை குறித்த இந்த கடைசி உடன்படிக்கை குறித்து நாம் கற்று வருகிறோம். For those of you who have been here for the first time, I want you to know that God had established 8 covenants. These are all everlasting covenants. நித்தியமான உடன்படிக்கை ஆக 8 உடன்படிக்கை தேவனானவர் முதல் ஏற்படுத்தி இருக்கிறார். Many of you had been here in order to understand all these 8 covenants. அநேகர் இந்த 8 உடன்படிக்கைகளையும் புரிந்துகொள்ளும்படியாய் இங்கே கூடி வந்திருந்தீர்கள். Just for us to know a little bit about these 8 covenants, all these 8 covenants are all everlasting covenants. None of the covenants had been removed or destroyed. இங்கே நாம் பார்க்கிற இந்த 8 உடன்படிக்கையுமே நித்தியமானவைகள். இதில் ஒன்று கூட மாற்றி வைக்கப்பட்டதோ அல்லது திருத்தப்பட்டதாயோ காணப்படவில்லை. Tonight we are looking at the new covenant. இந்த நாளிலே புதிய உடன்படிக்கையை பற்றி நாம் பார்ப்போம். Many of you might be thinking, why is it that we are studying the new covenant and getting into an in-depth understanding of it? அநேகர் ஒருவேளை ஏன் இந்த புதிய உடன்படிக்கையிலே இவ்வளவு ஆழமாக நாம் படிக்கிறோம் என்று யோசிக்கலாம். The reason is because we are living in the time of the new covenant. Amen to that. ஏனென்றால் இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். ஆகவே இது மிக முக்கியமான. And it is God's desire that not only that we are living, but we are able to exhibit in our own life the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் அப்பியாசிப்பதும் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறதுமாய் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. All those who have been living after the time of Jesus must invariably live the principles of the new covenant. கிறிஸ்துவானுடைய வாழ்க்கை காலத்திற்கு பிறகு ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கற்பனை இந்த உடன்படிக்கையை பிரதிபலிக்கிறவராய் காணப்பட வேண்டும். Tonight we are getting into the very meat of what the new covenant is, the true meaning. இந்த நாளின் புதிய உடன்படிக்கை என்ன என்பதை குறித்து நாம் அதிகமாய் அறிய இருக்கிறோம். Just last week in the news there was a very sad story that had been recorded. கடந்த வாரத்திலே செய்தியிலே ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தை வாசிக்க நேர்ந்தது. One unmarried woman became pregnant. திருமணமாகாத ஒரு பெண் probably because of that she didn't want to show the public and because of the insult that is there. அவமானத்தை தாங்க கூடாமல் ஒருவேளை அதை வெளியே சொல்லாமல் அவள் இருந்திருக்கலாம். And you know what she did? She came up with a new idea. ஒரு புதிய யோசனையோடு அவள் அங்கே வந்தாள். She used her phone in order to see how she can deliver at home without the assistance of anyone. உதவி வீட்டிலே யாருடைய உதவியும் இல்லாமல் எவ்விதமாக பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவள் அங்கே தேடினாள். And so having the phone in front of her, she was trying to deliver by herself. இந்த போனை முன்பாக வைத்துக்கொண்டு தானாகவே அந்த பிள்ளை பிரசவத்தை அவள் செய்ய முயற்சித்தாள். You know what was the result? அவளுடைய பலன், not only she, even the child also died. ஆனால் அதனுடைய முடிவு என்னவென்று பார்க்கும் பொழுது அவள் மட்டுமல்லாமல் அந்த குழந்தையும் கூட மரித்து போனது. It's a sad story of how you will find that someone trying to do on her own without the help. உதவி இல்லாமல் நம்முடைய சுயத்தை நம்பி காரியங்களை செய்யும் பொழுது எவ்விதமாய் நடக்கிறது என்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல உதாரணம். This exactly illustrates what has happened in the old covenant. இது பழைய உடன்படிக்கைக்கு என்ன நடந்தது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. You'll find that the Pharisees and many of the people living in the old covenant wanting to establish their own righteousness have produced the same result of spiritual death.
சுய நீதியை அவர்கள் வெளி காட்டுகிறவர்களாக அந்த நாட்களிலே வாழ்ந்த அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. The sad thing is that even today many of us who are living under the old covenant. ஏ வர்த்தகமான ஒரு சம்பவம் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலும் கூட அநேகர் இந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தை அவர்கள் பற்றி கொண்டு வாழ்கிறார்கள். We are locked up with our own traditions, haven't understood the potential of the new covenant. இந்த புதிய உடன்படிக்கை எவ்வளவு அது மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறோம். Tonight we are going to look at what the new covenant is all about. இந்த புதிய உடன்படிக்கை என்ன என்பதை இந்த ராத்திரியிலே பார்க்கலாம். Last week we had looked at Jesus and the law. கடந்த வாரத்திலே இயேசுவும் நியாயப்பிரமாணமும் என்று நாம் படித்தோம். What was Jesus' attitude towards the law? இயேசுவானவர் எவ்விதமாக நியாயப்பிரமாணத்திற்கு அவர் மரியாதை கொடுத்தார் என்று பார்த்தோம். Tonight we are going to look at what God has promised regarding the new covenant. இங்கே தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம். Let's look at the book of Luke, the 22nd chapter, 19 to 20. லூக்காவுடைய புத்தகம் 22 அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் பார்ப்போம். Here Jesus clearly tells of how he is inaugurating this new covenant. இங்கே இயேசுவானவர் எவ்விதமாக இந்த புதிய உடன்படிக்கையை அவர் முன்வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். Let's read that. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இங்கே இயேசுவானவர் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். No, there is a huge misunderstanding between the old and the new covenant. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உடைய நம்முடைய புரிந்து கொள்ளுதலே மிகவும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். People imagine that in the old covenant, the God that they looked was an angry God, ready to punish the people if they have done some mistake. பழைய உடன்படிக்கையை பற்றி மக்கள் என்ன அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் உடனே அவர் பிள்ளைகளை தவறுதலுக்கு தண்டிக்கிறவர் என்று அவர்கள் தெரிந்து An angry God that will not tolerate any sin. பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாத எரிச்சல் உள்ள தேவன். But when we come to the New Testament, we find a very merciful God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கிருபையுள்ள கர்த்தரை அங்கே நாம் பார்க்கிறோம். God of the Old Testament is the same God of the New Testament. Amen to that. பழைய ஏற்பாட்டின் கர்த்தரானவர் புதிய ஏற்பாட்டின் கர்த்தராய் இருக்கிறார். There is much that talks about the new covenant in the New Testament and in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். But if you are looking at specific words of new covenant, you'll find these texts that are there in Jeremiah 31 onwards, Hebrews 8 chapter and Hebrews the 12th chapter, you can learn about the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அதிகமாக அறிய வேண்டியவர்கள் எரேமியாவுடைய புத்தகம் 31 அதிகாரம், எபிரேயனுடைய புத்தகம் 8 அதிகாரம், இன்னும் எபிரேயர் 12 அதிகாரங்களிலே அதிகமாய் அறிந்து கொள்ள. And also another term that is used called as the New Testament, which is equivalent to the New Covenant. இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு சமமான இன்னொரு பதம் புதிய ஏற்பாடு என்று அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. We just now read about what Jesus, how Jesus inaugurated at the Lord's Supper. Then also in 2 Corinthians 3rd chapter verse 6 and Hebrews the 9th chapter, it uses the word New Testament. இயேசுவானவர் இராப்போஜனத்தின்படி போதே எவ்விதமாக இந்த காரியங்களை விளக்கினார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். Now we need to understand to whom is this new covenant promised. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று பார்க்கும் பொழுது இது யாருக்காக இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. Let's read that in Jeremiah the 31st chapter and verse 31. Easy to remember. Jeremiah 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். So it has been very clear to whom is the new covenant promised.
Who will tell me the answer? இங்கே எரேமியா 31:31 பார்க்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். யாருக்காக? It says here to the house of Israel and to the house of Judah. இங்கே யாக்கோபின் குடும்பம் வீட்டாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் என்று பார்க்கிறோம். So the new covenant is meant for whom? புதிய உடன்படிக்கை யாருக்காக? It is for the Jews. அது யூதர்களுக்கு. Now many times many of the people who are living in the New Testament, they want to discard the Old Testament. இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே வாழ்கிற அநேகர் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டவைகளை கலந்து விட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். If you discard the Old Testament, new covenant is not for you. பழைய ஏற்பாட்டை நாம் கலந்து போட்டோம் என்றால் புதிய ஏற்பாடு நமக்கு உரியது அல்ல. I hope you understand that. இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் புரிந்து கொள்கிறீர்கள். You can't step into the New Testament time and say I want the new covenant unless you hold on to the new Old Testament, because the promise of the new covenant is there in the Old Testament. புதிய உடன்படிக்கையில் நான் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பழைய உடன்படிக்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை அங்கே காணப்படுகிறது. So primarily the new covenant has been promised to the house of Israel and to the house of Judah. முதன்மையாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் யூதா கோத்திரத்துக்கும் இது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. But you don't have to be disappointed. ஆனால் இதை குறித்து நாம் சஞ்சலப்பட வேண்டாம். Those who have accepted the principles that God has enumerated through Jesus Christ can also be recipients of the new covenant. Amen to that. ஆனால் நமக்கு நல்ல நற்செய்தி என்னவென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்ளும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டையும் நமக்கு அது உரித்தாய் காணப்படுகிறது. So who can be a part of the new covenant? யார் இதனுடைய அங்கமாய் புதிய ஏற்பாட்டின் அங்கமாய் காணப்பட முடியும்? The spiritual Israel. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். So those who have been and accepted to be the part of the spiritual Israel also are recipients of the new covenant. இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் காணப்படுகிறவர்கள் கூட இந்த வாக்குத்தத்தத்திற்கு அவர் சுதந்திரவாளியாய் காணப்படுவார். Let's read that in Romans the 4th chapter and verse 16. Only when we have become the spiritual Israel can we have access to the new covenant. So the new covenant is also for whom? In the புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை யாருக்காக? For also those of faith. Amen to that. விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கும் கூட அது அமைகிறது. And so you and I can be a part of the new covenant. How many of you want to say amen to that? ஆகவே நீங்களும் நானும் கூட இந்த புதிய உடன்படிக்கையின் அங்கமாய் காணப்பட முடியும். Now in this text we also understand when the new covenant will be initiated. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? Now we had seen that in Jeremiah the 31st chapter and 27 it says behold the days are going to come. இங்கே 31 அதிகாரம் எரேமியா 27 வசனத்திலே பார்க்கும்போது இதோ நாட்கள் வருகிறது. So God is talking about a future time from the time of Jeremiah when this new covenant will be established. அங்கே வருகிற நாட்களிலே இந்த புதிய உடன்படிக்கை அஸ்திபாரப்படுத்தப்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். And so this is the time when the Messiah is going to come into the world to initiate and to inaugurate the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை மேசியா இந்த பூமிக்கு வரும் பொழுது அங்கே அதை தொடங்கி வைக்கிறார் என்று பார்க்கும். Let's look at these verses that are found in the book of Jeremiah, the 31st chapter onwards to 34, and exactly the same thing is recorded in the book of Hebrews, the 8th chapter from 8 onwards. இங்கே எரேமியா புத்தகம் 31 அதிகாரம் 31 வசனம் முதல் 34 வசனங்களிலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எபிரேயர் புத்தகம் 8 அதிகாரத்திலும் கூட அங்கே சொல்லப்படுகிறது. Very very important verses that you need to know if you want to understand the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அதிகமாக அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவையான வசனங்கள் இவைகள்.
I want you to look at these two verses that are here, one in the Old Testament, the other in the New Testament, and tell me if there is any difference in what is recorded here. இங்கே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்திற்கும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதிலே ஏதாவது வேறுபாடுகளை காண முடிகிறதா? You can see the verses that are there parallel to each other, and you will understand that exactly the same thing is recorded in the book of Hebrews. இங்கே எபிரேய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது எரேமியா புத்தகத்திலே சொல்லப்பட்ட அதே காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And so let's read that couple of verses. I want you to read in Hebrews the 8th chapter, 8, 9 and 10. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் எஸ் கோ அஹெட் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின I want you to read also up to 12. 12 வசனம் வரை வாசியுங்கள். Yes, Hebrews the 8th chapter. Here it is only up to 10. I want you to read up to 12. Yes. 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 Till 12. Did we read that till 12? Yes. Yes, it is something else. Hebrews 8, why don't you open? Okay. Okay, let's read that once again. எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். What the new covenant is. இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிற என்ன காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடு என்ன என்பதை. So we are going to ask this question, why is it in the first place? We need a new covenant. முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் புதிய உடன்படிக்கை நமக்கு எதற்காக தேவைப்படுகிறது? Let's read that in Jeremiah the 31st chapter verse 32. The same thing is there in Hebrews the 8th chapter and verse 9. எரேமியா 31:32 வாசிக்கிறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். So the answer is given right here, why God chooses to have a new covenant. இதனுடைய பதில் இங்கே காணப்படுகிறது. ஏன் தேவன் புதிய உடன்படிக்கையை அங்கே தேர்ந்து கொண்டார்? What's the reason why there is a new covenant? புதிய உடன்படிக்கையின் காரணம் என்ன? Let's read that once again. 32 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Go ahead. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினபடி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். So God is telling, when the old covenant has been established, you can see how God spoke this new covenant from Mount Sinai. இந்த பழைய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தின பொழுது எவ்விதமாக சியோன் மலையிலிருந்து அவர் தேவன் அங்கே விளக்கினார் என்று பார்க்கிறோம். Right after God had spoken that, they started worshiping the idol and broke the covenant of God. தேவன் விளம்பின வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் உடனடியாகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் விக்கிரகங்களுக்கு
தங்களை அர்ப்பணித்தார்கள். That's the reason why God is saying here in Hebrews the 8th chapter verse 9, not according to the covenant that I made, because when I brought them out of Egypt to Mount Sinai, right in front of me they broke that covenant. இங்கே எகிப்திலிருந்து அவர்களை சீனாய் மலைக்கு கொண்டு வரும் பொழுது இந்த பிள்ளைகள் அதை அந்த உடன்படிக்கைகளை முறித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். I want you to look at two words that are used both in the Old Testament and the New Testament, and you'll find the difference of why we need a new covenant. இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த வசனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களிலும் இதனுடைய பொதுவாக காணப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனித்து ஏன் புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அந்த Jeremiah the 31st chapter verse 32 it says which my covenant they broke. 31-32 எந்த கற்பனைகளை அவர்கள் உடைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். The same thing in Hebrews the 8th chapter and verse 9 it says because they continued not in my covenant. 8:9 ல பார்க்கும் பொழுது they continued not in my covenant. அவருடைய உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். So putting these two you will get the answer is that they broke the covenant even though God tried to restore that they did not continue in the covenant. I hope you understood that now. அந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டபோது அதை தேவன் மறுபடியும்மாக எடுத்த போதும் கூட அதற்கு கீழ்ப்படிய ஜனங்கள் ஆயத்தமாய் because you know that God had written the 10 commandments again after it was broken. நாம் அறிந்திருக்கிறோம் இந்த 10 பிரமாணங்கள் உடைக்கப்பட்ட போது இந்த கற்பலைகள் உடைக்கப்பட்ட போது இயேசு தேவன் மறுபடியும் அதை எழுதினார். God was patient with them waiting for them and but it says here they continued not in his covenant. தேவன் அவர்கள் மனந்திரும்புவார்கள் என்று காத்திருந்த போதும் கூட அவர்களுக்கு அவருக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்தார்கள். In the book of Judges the 2nd chapter verse 12 it says they forsook the Lord God of their fathers that brought them out of the land of Egypt. So that is the story of the Old Testament time. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பார்க்கும் பொழுது எவ்விதமாக அந்நிய தேவர்களை பின்பற்றி போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். We come to the time when Jesus himself had come into the world. நாம் இயேசுவானவர் தாமே இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். And let's read that in John the 10th chapter and verse 31. யோவான் 10 ஆம் அதிகாரம் 31 ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்க முடியும். When Jesus was with them literally the Son of God this was the experience of the people. இயேசுவானவர் அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட பொழுது கூட அவர்களுடைய அனுபவம் இவ்விதமாகவே காணப்பட்டது. It says then Jews took up the stones again to stone him. அங்கே யூதர்கள் கல்களை எடுத்து அவர் மேல் எறிய வேண்டும் என்று அங்கே எத்தனித்தார்கள் என்று பார்க்கிறோம். Acts the 2nd chapter verse 23 you have taken and by wicked hands have crucified and slain him. இங்கே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2 ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த பிதாவானவரை சிறையிலே அறையும்படியாக ஒப்புக்கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். Acts the 3rd chapter and verse 14 it says but you have denied the holy one and the just and desired a murderer to be granted unto you. இங்கே பரிசுத்தமும் நீதியுள்ளவரே நீங்கள் மறுதலித்து கொலைபாதகரை உங்களுக்காக விடுதலை பண்ணும் வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். Acts the 3rd chapter and verse 15 and kill the prince of life whom God has raised from the dead whereof we are witnesses. 3rd அதிகாரம் 15th வசனம் இவ்விதமாக சொல்கிறது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். So even the Son of God when he had come into the world the story was just rejection. இயேசுவானவர் தாமே இந்த பூமியிலே வந்தபோது கூட அங்கே அவரை புறக்கணித்ததை நாம் பார்க்கிறோம். In fact this is what Paul says in 2 Corinthians the 3rd chapter and verse 14. 2 கொரிந்தியர் 3rd அதிகாரம் 14th வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். In fact we will read verse 15 it says but even unto this day when Moses is read that means when they read the law of Moses or the first 5 books it says the veil is upon their hearts. 14th வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. I want you to follow very carefully. இதையும் கவனமாக even though God had selected the Jews ஏ தேவன் யூதர்களை தெரிந்து கொண்ட போதும் கூட Paul says even till today what is there in front of them in the naal mattum avargalukku munbaga kaanapadugirathu enna what is there the veil is there they are not able to see the glory of what God has written in his word
தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்க்க கூடாதபடிக்கே அவர்களுக்கு முன்பாக முக்காடு காணப்படுகிறதை பார்க்கிறோம். The question that we are going to ask tonight is it the same story with us who we call ourselves as a new covenant or a new testament people? Is the veil before our eyes when we read the word of God? தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே வசிக்கிறோம் என்று அழைக்கப்படுகிற நாம் அப்படிப்பட்ட முக்காடு நமக்கு முன்பாக காணப்படுகிறது. Week after week we go to the churches and we are reading the Bible, but has our eyes been opened to understand the potential of the new covenant? இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மகிமையும் மகத்துவங்களை புரிந்துகொள்ளத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் காணப்படுகிறதா? So we are looking at why the new covenant, and there are two reasons why we need to have a new covenant. இங்கே இரண்டு காரணங்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஏன் தேவை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். Number 1, because of the sinfulness of man. முதலாவதாக பார்க்கும் பொழுது மனிதனுடைய பாவம். The second one is the inability of the law in order to cleanse the sin and empower the person. இந்த பாவத்தை மன்னிக்க கூடிய வல்லமை இந்த நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை என்பதை அறிந்து Let's read that in Hebrews the 7th chapter and verse 18. எபிரேயர் 7 அதிகாரம் 8 வசனத்தை நாம் பார்ப்போம். It says, because of the weakness and unprofitableness thereof. முந்தின கட்டளை Yes. பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. Yes, that's what we want to know, is that the law can only show us our sin, but it cannot make us perfect. I hope you understand that. இங்கே நியாயப்பிரமாணமானது நம்முடைய பாவங்களை மட்டுமே அது சுட்டி காட்ட வல்லமையுடையதாய் காணப்படுகிறது, ஆனால் அதை மன்னிப்பதற்கான வல்லமை நியாயப்பிரமாணத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Let's read that in Hebrews in Romans the 8th chapter and verse 3. We have looked at it before, talking about the weakness of the flesh. இங்கே ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நம்முடைய பலவீனம் மாம்சத்தின் பலவீனத்தை அங்கே படித்தோம். It says what the law could not do. There is something the law could not do, and that is because of the weakness that was there in the flesh. இந்த நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாதது என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Let's read another verse in Hebrews the 8th chapter and 8th verse where the problem is. எபிரேயர் 8 அதிகாரம் 8 வசனத்தை நாம் பார்ப்போம். அவர்களை குற்றப்படுத்தி Yes. அவர்களை நோக்கி Yes. இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் Yes. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. Yes, let's read that first verse. It says, again, let's read that first part. Yes, avalai kutrapad. That means there is a problem with whom? With whom? Problem with Israel. இங்கே பார்க்கும் பொழுது அங்கே என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அங்கே ஒரு பிரச்சனை. And so, no matter how much God tried, he could not bring about that righteousness that is needed in a person's life. அவருடைய வாழ்க்கையிலே தேவைப்பட்ட அந்த நீதியை அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அதை கொண்டு வர முடியாமல் காணப்பட்டது. Now God comes up with another beautiful plan. ஆகவே தேவன் ஒரு புதிய திட்டத்தோடு இங்கே முன் வருகிறார். Read that in Jeremiah 31st chapter and verse 32. எரேமியா 31 அதிகாரம் 32 வசனம் இவ்விதமாக God says that he is not going to do in the same way that it happened in the old covenant. இவ்விதமாக வாசிக்கிறோம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. Yes, that's what we want to know. Not according to the covenant of the old covenant. பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. God wants to bring out a new covenant that is going to bring results. புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு தீர்வை அவர் கொண்டு வருகிறார். There are three difficulties with the old covenant. இங்கே பழைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுது மூன்று சங்கடங்கள் அங்கே வருகிறது. If you are living in the Old Testament, in order for you to have forgiveness of sin, you need to bring sacrifice. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் வாழ்கிறவர்களாக இருப்போம் என்றால் பாவத்திற்கு பரிகாரம் வேண்டும் என்றால் அங்கே பலி தேவைப்படுகிறது. But it says here that every time you have to keep on bringing these sacrifices. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாவத்திற்கு பரிகாரமாக இந்த பலியை நாம் கொண்டு வர வேண்டும். The problem is Hebrews the 10th chapter verse 4. Let's read that. எபிரேயர் Yes, the blood of bulls and goats cannot remove our sin. இந்த வெள்ளாட்டு கடாவும் ஆடும்
உடைய இரத்தமானது நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியாது. The second problem is that to empower in the old covenant they were not being able to empower so that they can keep God's law. தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கும்படியாக வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்பட்டது. They needed an example before them, a perfect example so that they can follow that example. அவர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு நபர், முழுமையான ஒரு நபர் அங்கே காணப்பட்டதாய் இருந்தது. We need to understand that whatever was given in the old covenant only pointed to Jesus Christ. They were the shadows of what is going to happen and how Jesus is going to fulfill in the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை தேவனானவர் எவ்விதமாக நிறைவேற்ற இருக்கிறார் என்பதற்கு நிழலாட்டமாக இந்த பழைய ஏற்பாட்டிலே இவைகள் சொல்லப்படுகிறது. So we have understood from the book of Jeremiah and also the book of Hebrews what was the problem with the old covenant. இந்த எரேமியா புத்தகத்தின் வசனங்களின் மூலமாகவும் எபிரேயர் புத்தகங்களின் வசனங்களின் மூலமாக இந்த பழைய உடன்படிக்கையின் மத்தியிலே காணப்பட்ட காரியங்களை நாம் பார்ப்போம். Now God defines what the new covenant is. இங்கே தேவன் புதிய உடன்படிக்கை என்ன என்றால் அதை விளக்கம் சொல்றார். I want all of you to turn your bibles to Jeremiah the 31st chapter. Let's have our finger right there in verse 33. 31st அதிகாரம் எரேமியா 33rd வசனம் இவ்விதமாக சொல்கிறது. And also I want you to keep another finger in Hebrews the 8th chapter in verse 10. 33rd வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணப்படுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். God says this is the new covenant. Let's now read that in Hebrews 8 chapter and verse 10. தேவன் சொல்கிறார் இதுவே புதிய உடன்படிக்கை. இதை நாம் எபிரேயர் 8 அதிகாரத்திலே வாசிப்போம். Yeah, go ahead. Yes. I hope we understand what the new covenant is. இந்த புதிய உடன்படிக்கை என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். God has come up with a wonderful plan in order to see that the new covenant is fulfilled in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய உடன்படிக்கை நிறைவேறும்படியாய் தேவன் ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தோடு அங்கே வருகிறார். And this is the new covenant. இது புதிய உடன்படிக்கை. What is the new covenant? புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? Let's read that in Jeremiah once again. எரேமியா புத்தகத்திலே மறுபடியும் அதை வாசிப்போம். What's the new covenant? புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? God is going to break the old covenant, isn't it? பழைய உடன்படிக்கையை தேவன் முறிக்க போடுகிறார் அல்லவா? Amen to that. That's not what you have read that. So read that once again. அதல்ல நீங்கள் வாசித்தது அதை மறுபடியும் வாசிங்க. What is going to happen to the law in the old covenant? பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்ட அந்த நியாய பிரமாணத்திற்கு சம்பவித்தது என்ன? Let's read that. Jeremiah 31:33. 31:33. Yes. What will happen? You need to answer that. What is going to happen to the law? Yes. Yeah, yeah. What will happen to that law? Yes, நியாய பிரமாணத்தை. What is going to happen? Yeah. What will happen? It is going to be destroyed. Yes or no? No, it is not going to be destroyed. I hope you understand that. பழைய உடன்படிக்கையானது அழிக்கப்படும் என்ற கருத்து அல்ல. Previously we have read that when the people, even the Jews were reading, they had the veil, blindness was there. இங்கே பல முந்தி பார்த்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு முன்பாக முக்காடு அங்கே காணப்படும். I hope that today we have the word of God. There is no blindness to understand what it says. இந்த வேத வசனம் நமக்கு முன்பாக நம்முடைய கைகளிலே காணப்படுகிறது. நம்முடைய கண்களிலே பார்வைகளே இல்லாமல் இல்லை. So what is going to happen to the law, to the 10 commandments according to the new covenant? புதிய உடன்படிக்கையின்படியாக அந்த 10 கட்டளைக்கு என்ன சம்பவிக்க இருக்கிறது? What will happen to the law? என்ன சம்பவிக்க இருக்கிறது? நியாய பிரமாணத்திற்கு. In the old covenant the law was outside. பழைய உடன்படிக்கையிலே பார்க்கும்போது அது புறம்பா இருந்தது. The law was outside in the old covenant. பழைய உடன்படிக்கையிலே அது புறம்பாய் காணப்பட்டது. What happens in the new covenant? புதிய உடன்படிக்கையிலே என்ன சம்பவிக்கிறது? What happens? I want you to watch what happens in the new covenant. புதிய உடன்படிக்கையிலே என்ன சம்பவிக்கிறது? Amen to that. Amen. The new the covenant, the law is not destroyed.
it comes into the heart. அது அளிக்கப்படவில்லை, அது நம்முடைய இருதயத்துக்குள் வருகிறது. This is the covenant that God says in Hebrews the 8th chapter. What he will do, I will put my laws from outside, I will take it and put it where? In the heart. Amen to that. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவைகளை புறம்பாய் வைக்காமல் நம்முடைய இருதயத்தின் உள்ளே அவைகளை வைப்பேன் என்று இங்கே எபிரேயர்களை பார்க்கிறோம். So the sad story today with Christianity is they have the veil in front of them. இன்றைக்கு வருத்தமான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அங்கே முக்காடு அங்கே காணப்படும். They want to break and destroy the law and want to be in the new covenant. Possible? பழைய உடன்படிக்கையை முறித்து போட்டு புதிய உடன்படிக்கையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று வாஞ்சிருக்கிறார்கள். Let me ask you a question. Is the law destroyed in the new covenant? No, it is not destroyed. What is outside comes inside. இங்கே பழைய உடன்படிக்கை முறிக்கப்படவில்லை, அழிக்கப்படவில்லை, ஆனால் புறம்பே காணப்பட்டது இப்போ உள்ளே வருகிறது. The reason why that happens is because having it outside, it did not have the power to make a person perfect from inside. உள்ளிலிருந்து நம்மை சுத்தப்படுத்தும்படியான வல்லமை அந்த நியாய பிரமாணம் புறம்பாய் காணப்படும் போது காண இல்லாமல் இருந்தது. And that's the reason why the law comes inside, so that now we are able to follow and obey from within. ஆகவே இந்த நியாய பிரமாணம் நம்முடைய இருதயத்துக்கு உள்ளே வரும் பொழுது அதற்கு நாம் செவிசாய்த்து அதற்கு கீழ்ப்படிய முடியும். I want you to know that this new covenant has four precious promises. It is better compared to the old covenant in four areas. இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுது நான்கு சாராம்சங்கள் இங்கே வைக்கப்படுகிறது. இவ்விதமாக பழைய உடன்படிக்கை காட்டிலும் இது மேன்மையுடையதாக இருக்கு. Four important areas where it is better than the old covenant. நான்கு முக்கிய அம்சங்கள். It is all recorded in the book of Hebrews, the 8th chapter, so that we can understand the four important areas in which it is better than the old covenant. இந்த பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எவ்விதமாக மேலானது என்பதை இந்த எபிரேயர் 8 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். Number 1. முதலாவதாக there is a better pardon and forgiveness. அங்கே மன்னிப்பு அங்கே. I want you to remember the four P's that are there and you will be able to understand what the new covenant is. So one is better pardon or forgiveness. மன்னிப்பு உடைய அனுபவம் இங்கே காணப்படுகிறது. Second one, better priest. இங்கே ஒரு நல்ல ஆசாரியன். Number 3, better power. ஒரு நல்ல வல்லமை. Fourth one, better promises. நல்ல ஒரு வாக்குத்தத்தம். So let's recollect all these things. What is the first one? முதலாவதாக என்ன? Better pardon or forgiveness. மன்னிப்பு. What's the second one? இரண்டாவதாக better priest. நல்ல ஆசாரியன். Third one, better power. மேன்மையான வல்லமை. Fourth one, better promises. நான்காவதாக so anyone living in the new covenant must experience all the four. Amen to that. இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். The reason is because the new covenant solves two important problems. இந்த புதிய ஏற்பாடு இரண்டு காரியங்களை அங்கே பதில் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். Number 1, it is the problem of guilt. முதலாவதாக நம்முடைய பாவத்திற்கு ஒரு விடுதலை. Because we had learned that even in the old covenant, no matter how many sacrifices they made, the guilt was not removed. அவருடைய தங்களுடைய இருதயத்திலே காணப்பட்ட அந்த பாவ குணமானது அவர்கள் எத்தனை முறை பலி செலுத்தினாலும் அங்கே மாற்றி வைக்கப்படவில்லை. Hebrews 8 chapter verse 12, this is what God promises. எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனத்திலே இவ்விதமாக தேவன் சொல்கிறார். It says, I will remember their sins no more. இங்கே வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று. That is what happens in the new covenant. புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே நடக்கிற சம்பவம் இவைகள். Is God is going to solve the problem of rebellion. இங்கே கலக குணமுடைய அந்த குணத்தை இங்கே மாற்றி How God does that? எவிதமாக அதை தேவன் செயல்படுத்துகிறார்? He does it by empowering us from within. உள்ளிலிருந்து நமக்கு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து Let's look at these one by one. The first one we said better pardon or forgiveness. முதலாவதாக ஒவ்வொரு காரியமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும் பொழுது ஒரு மேன்மையான
ஒரு மன்னிப்பின் அனுபவம். Forgiveness is not a new thing in the Old Testament. மன்னிப்பு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய புதிய அம்சமாக கொடுக்கப்படவில்லை. David had written about this several times. தாவீது இதை குறித்து அநேக நேரங்களிலே இதை எழுதி வைத்திருக்கிறார். But you will find that the forgiveness was never complete because every time the remembrance of it was made every year. இங்க பாவ மன்னிப்பானது ஒரு காலகட்டத்திலும் அது நிவர்த்தி பெறவில்லை. Let's read that in Hebrews the 10th chapter verse 1 talks about how year by year the remembrance of sin had been made. Yes, verse 3. Did we read the verse 3? No one. Let's read that. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவுகூர்தல் உண்டாயிருக்கிறது. Did you understand now? Every year the remembrance of the sin was made. இங்கே ஒவ்வொரு வருடத்திலும் இந்த பாவத்தை நினைக்கிறது அங்கே பார்க்கிறது. So what is the purpose of the sacrifices in the old covenant? இந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட இந்த பலிகளுக்கு என்ன என்று பார்ப்போம். You will find in the old covenant the lamb represented Jesus Christ. இந்த பழைய உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது இங்கே பலியானது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. It pointed to the time when Jesus is going to be the lamb that taketh away the sin of the world. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த புதிய ஏற்பாட்டிலே அது அந்த பலி காணப்பட்டது. Let's read in Hebrews the 10th chapter verse 12. How many sacrifices are needed to remove our sins? இங்க எபிரேயர் 10:12 லே விதமாக வாசிக்கிறோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி. How many sacrifices? One sacrifice, that's enough to see that our sins are removed and that God is going to completely remove them from our life. இங்க பார்க்கும் பொழுது எத்தனை பலிகள் என்று பார்க்கும்போது ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் அது அவர் நிவர்த்தி செய்கிறார். In the new covenant in Jeremiah 31:34 it says I will forgive their iniquities and what does God say? I will remember their sins no more. இங்கே எரேமியா 31:34 லே பார்க்கும் பொழுது அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். You know in the old testament it was not possible to completely remove the sin. பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இந்த பாவத்தின் பரிகாரம் முழுமையாக அங்கே பெறப்படுவதில்லை. Let's read that in Hebrews the 9th chapter and verse 12. 9:12 எபிரேயர் 9:12 வாசிக்கும் போது விதமாக வாசிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். So in order for the sin to be removed what do we need? இந்த பாவத்தை முழுவதுமாக மாற்றி வைப்பதற்கு தேவை என்ன? What does it say? Without the shedding of blood there is no remission of sin. Did we read that once again? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். In Hebrews the 9th chapter verse 22. Hebrews 9:22. 9:22 நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். Yes. It says here only through the blood it can be forgiven. ரத்தம் சிந்துதல் மூலமாக மட்டுமே மன்னிப்பு உண்டு. Whose blood is going to remove the sin? It is only Jesus and therefore true forgiveness will only come after Jesus comes. Amen to that. தேவனுடைய இரத்தத்தின் மூலமாக மட்டுமே முழுமையான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Read that in Hebrews the 10th chapter verse 4. Hebrews the 10th chapter. We are reading a lot of verses because I hope you understand. We are looking at a very important thing. காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. It says here the blood of bulls and goats cannot remove our sin. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாததாய் இந்த காலை வெள்ளாட்டுக்கடனுடைய ரத்தம் காணப்படுகிறது. Whose blood only can remove? யாருடைய ரத்தம் மட்டுமே? It is only the blood of Jesus Christ. இயேசுவினுடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம். That's why God says after the Messiah is going to come I'm going to forgive their sins. மேசியா வந்த பிறகு அவருடைய ஜனங்களின் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்கிறார். No, this is the illustration that we can see. Our life is filled with sin. We are here. And you see what happens when sin comes into our life, it becomes more dark. இங்கே பாவம்
நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இது நம்மிடத்திலே வரும் பொழுது, but what happens when Jesus comes into our life? What happens to sin? It is removed. அங்கே பாவம் நம்மிடத்திலே வரும் பொழுது பாவம் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய you can see again கிருபை வரும் பொழுது sin cannot be in Christ, because when sin gets into Christ, what will happen? It disappears. பாவமானது கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியாது. அங்கே and in the presence of Christ sin will never be there. தேவனுடைய சமூகத்திலே பாவம் என்று ஒன்று காணப்பட முடியாது. Again, this is us. This is Christ's blood and sin. What will happen to sin if Christ's blood is there? இங்கே நம்முடைய இரத்தம் நம்முடைய பாவங்களும் இரத்தமும் காணப்படும் பொழுது, இயேசுவின் இரத்தம் காணப்படும் பொழுது அங்கே என்ன சம்பவிக்கிறது? Amen to that. That is the power of the blood. How many of you want to say amen? அதுதான் தேவனுடைய வல்லமை. That's the reason why in the new covenant we have this special privilege where our sins can be forgiven. ஆகவே தான் இந்த புதிய உடன்படிக்கையிலே இந்த பெரிதான கிருபை என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு முழுமையாய் பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது மேன்மை, it is we have a better priest than in the Old Testament. ஒரு நல்ல ஆசாரியர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருப்பதை காட்டிலும் காணப்படுகிறார். Let's read that in Hebrews the 8th chapter verse 2. எபிரேயர் 8:2 லே வாசிக்கும் பொழுது, we can read verse 1 and 2. மேற்சொல்லிகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. Yes, our high priest. And where is he? He is in the true tabernacle which is in heaven. தேவன் எங்கே இருக்கிறார்? ஒரு உண்மையான அந்த பரலோக வாசஸ்தலத்திலே அங்கே அவர் இருக்கிறார். Hebrews the 7th chapter verse 27 talking about that he is ministering with his own blood in the new tabernacle. இங்கே எபிரேயர் 7 அதிகாரம் 27 வசனம் மீதமாக சொல்கிறது, அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். And so we find that there are two advantages with Jesus Christ. That is, he is now ministering with his own blood. இங்க ரெண்டு மேன்மையான காரியங்கள் காணப்படுகிறது. தம்முடைய இரத்தத்தின் முன் இரத்தத்திற்கு முன்பாக அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். Whereas in the Old Testament it was the blood of bulls and goats. இங்க பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்கடாக்களும் காளைகளுடைய இரத்தமும் காணப்பட்டது. In the Old Covenant the priesthood could not continue because the priest would die. இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆசாரியன் தொடர்ந்து அதை செய்ய முடியாது, ஏனென்றால் அவனும் மரித்து போவான். But in the new covenant Jesus the high priest continues for how long? ஆனால் forever. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் நித்தியமாக அவர் தொடர்ந்து ஊழியம் செய்கிறார். Let's read in Hebrews the 10th chapter verse 10. எபிரேயர் 10:10 வாசிக்கும் பொழுது, Yes. 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 Yes, because of that we can be cleansed and made righteous. ஆகவே இதன் நிமித்தமாக நாம் சுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். Because of lack of time you are not reading all these texts. These are wonderful texts that we need to know. Let's read that in another verse in Hebrews the 9th chapter and verse 11. இங்கே எபிரேயர் 9 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Yes. Yes, verse 15. And for this cause he is the mediator of what? Of the New Testament. Verse 15. ஆதலால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக. Did we get that verse? It says here he is the mediator of the new covenant. இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். Which verse is that? 15. Read that. புது உடன்படிக்கை. Yes, yes. Ah, yes. And so Jesus is a better high priest because he is the mediator of what? Of the new covenant.
ஏனென்றால் இயேசுவானவர் ஒரு மேன்மையான ஆசாரியனாக ஒரு நல்ல ஆசாரியனாக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் உடைய பாவம் நமக்கு நமக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். The third privilege. மூன்றாவது காரியம். That we have better power than in the Old Testament time. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கொடுக்கப்பட்டதை காட்டிலும் ஒரு மேன்மையான வல்லமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. How do we get this power? எவ்விதமாக இந்த வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம்? Let's read that in Ezekiel the 11th chapter verse 19 and 20. Ezekiel wonderful promises. Ezekiel the 11th chapter verse 19 and 20. Yes. Yes. ஏக ஏக இருதயத்தை தந்து Yes. Let's read that once again. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்தேன். What will God do? He will give us a new spirit. For what? இங்கே பார்க்கும் பொழுது அவர் புதிய ஆவியை நமக்கு தருகிறார். எதற்காக? So that we might be able to follow his commandments. ஆகவே தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கும்படியாய் புதிய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். Let's read that clearly so that for us the veil should be removed by these texts. நமக்கு முன்பாக காணப்படுகிற இந்த முக்கானது இந்த வசனங்கள் மூலமாக மாற்றப்படுகிறது. பதிலை பார்க்க முடியும். எதற்காக கொடுக்கப்பட்டிருக்க என்று நாம் வாசித்தோம். The problem is we call ourselves Christians, we say we are spirit filled people, we are filled and we have so many manifestations of the spirit, and yet we don't understand that the first function of the Holy Spirit is what? To make us walk according to God's will. இங்கே ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் ஆவியினுடைய வல்லமை என்ன என்பதை அறியாமல் இருக்கிறோம். முதன்மையாக காணப்படுகிற குணாதிசயம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருடைய வழிகளிலே நடக்க செய்வது. Wonderful verses. Let's read that in another one in Ezekiel the 36th chapter verse 25. அப்பொழுது நான் உங்களில் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். Yes. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகமான விக்கிரகங்களையும் நீக்கி Yes. உங்களை சுத்தமாக்குவேன். Yes. நீங்கள் சுத்தமாவீர்கள். Yes. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து Yes. 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 Let me ask you a question. Is that very clear why God gives us the Holy Spirit? Yes or no? Yes. God gives us the Holy Spirit to empower us from within so that we might be able to follow His will. தேவனுடைய பரிசுத்த ஆவியை தேவன் ஏன் அருள்கிறார் என்று பார்க்கும் பொழுது உள்ளான ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வது. Let's read that in verse 27. 27வது வசனம். This is the reason why God has given the Holy Spirit on the day of Pentecost. இந்த பெந்தெகோஸ்தின் நாளிலே தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்திற்கு முதன்மையான காரணம் இதுவாக காணப்படுகிறது. Yes. என் ஆவியை வைத்து Yes. உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் Yes. என் நியாயங்களை கைக்கொள்ளவும் Yes. Can you see again and again the same thing is emphasized, the reason why God gives us because the Spirit empowers us from within. Amen to that. மறுபடியும் மறுபடியாக தேவன் இந்த காரியங்களை இங்கே அழுத்தமாக சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையை நாம் தேவனுடைய ஆவியின் மூலமாக பெற்றுக் கொள்வதற்காக. In Ezekiel the 37th chapter verse 26 onwards it says I will make a covenant of peace with them. இங்கே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26 I will make a covenant of peace with them. 26ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன். I will be their God and they will be my people. Verse 28 to 27 நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். So not only that God gives us the Holy Spirit, we have a personal relationship with God. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல தேவனுக்கு தேவனோடு கூட நாம் ஒரு நெருங்கிய உறவை உடையவளாய் காணப்படுகிறோம். You know in the Old Testament we had to search
or we have to go after God's law. இந்த பழைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்துக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும். But in the new covenant, what happens to the law? The law is written in our hearts. இந்த புதிய உடன்படிக்கையிலே இந்த நியாய பிரமாணமானது நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. That's the reason why we understand the next verse in Jeremiah 31st chapter and verse 34. ஆகவே 31st அதிகாரம் 34th வசனம் எரேமியாவிலே இவ்விதமாக சொல்லுகிறது. Jeremiah 31:34. Yes. This is the wonderful privilege of the new covenant. இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு சலுகை. Let's read that in Hebrews the 8th chapter verse 11. It says, you shall not teach every man his neighbor and every man his brother saying, know the Lord. How many people shall know him? இங்கே எபிரேயர் 8:11 விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். Everyone, it says, from the least to the greatest, they all will know me. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள என்றே ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதே இல்லை. You know, in the old covenant or in the old testament, how you come to know God's will? இங்கே பழைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் எங்கிருந்து அறிந்து கொள்ள முடியும்? You know, it was very difficult for people to understand the word of God if you are living in the old testament time. பழைய உடன்படிக்கையின் காலங்களிலே வாழ்கிற மக்களாக இருக்கும் பொழுது அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. These are the ways that you can understand. One is at home, if the parents have to teach them. ஒன்று முதலாவதாக பார்க்கும் பொழுது தங்களுடைய வீடுகளிலே பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது. Or when you go to the sanctuary or when you go to the synagogue, that is when there was one scroll for all people to hear and understand. அங்கே ஒரு சுருள், வேதாகம சுருள் அங்கே காணப்படும். தேவாலயத்தில் அல்லது ஆசிரிப்பு கூடாரத்திலே அங்கே வாசிக்கும்படியாய். You know, in the Old Testament there are 7 feasts, and when the people came to the tabernacle, that is when the priest would read the law to them and the word of God. That is how they came to know God's will. அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஆசிரிக்கும்படியாக பண்டிகைகள் காணப்படப்பட்டது. அந்த பண்டிகைகளை ஆசிரிக்கும்படியாக ஜனங்கள் கூடி வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இந்த நியாயப்பிரமாணம். But in the new covenant, what does God say? In Hebrews 8 chapter, உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? How many people will know? எத்தனை பேர் அவரை அறிவார்கள்? How many people will know? எத்தனை, you know how they will know? எவ்விதமாய் அறிந்து கொள்வார்கள்? In the New Testament, we are all living in the New Testament. This is the reason how we'll know. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம் எவ்விதமாக தேவனை, how many of us have the Bibles? Let me see your Bibles. கரங்களில் எத்தனை பேர் வேதத்தை வைத்திருக்கிறோம்? Let me see your Bibles. Amen to that. Amen. In the Old Testament, how many scrolls were there? பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே எத்தனை வேத சுருள்கள் காணப்பட்டது? It was only one. Here, all of us have the Bibles. Yes or no? இங்கே நம்முடைய ஒவ்வொருவருடைய கரத்திலும் வேதம் காணப்படுகிறது. Even the children have the Bibles. சிறுவர்கள் கூட. So is it possible to know the will of God? தேவனுடைய வேதத்தை அறிந்து கொள்ள இது நமக்கு வகை செய்யுமா? The second way is, how many books do we have which are written about the Bible? இந்த வேதத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனை நம்ம கரங்களில் இருக்கிறது? If you go to ELS or any Bible book stores, we have our brother here, Gideon's, you know, one of their main reason is to see that the Bible is available. You're fulfilling that prophecy. இங்கே வேதமானது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் சென்றடைய வேண்டும் என்ற காரணங்களுக்காக கிதியோன் இப்படிப்பட்ட சாதனங்கள் அமைக்கப்பட்டு பிரசுரம் செய்யப்படுகிறது. Beyond that, we have the media, the internet, the television, the radio, where you can know God's will. Amen to that. இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களின் மூலமாக அநேக விதங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கான சாத்தியங்கள் நமக்கு. In the Old Testament, was it possible? பழைய ஏற்பாட்டில் எப்படி possible இருந்ததா? Today there is no excuse for anyone not to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று யாரும் இங்கே சாக்குப்போக்கு சொல்வதற்கான இடம் இல்லை. Beyond that, God gives us the Holy Spirit within so that we can understand the scripture. அதற்கு மேலாக தேவன் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவனுடைய வசனங்களை அறிந்து கொள்ள முடியாய். That's the reason why in Hebrews 8 chapter it says they shall all know me from the least to the greatest. ஆகவே தான்
எபிரேயர் புத்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் என்று வாசிக்கிறோம். I want you to follow carefully to understand this illustration. It's a modern day illustration to understand how is it in the new covenant all will know God. இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இந்த நாட்களிலே ஜீவிக்கிற நமக்கு எவ்விதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்று பார்ப்போம். Now if you see what is this? It is an old typewriter. பழைய காலங்களில் உபயோகிக்கப்பட்ட டைப்ரைட்டரை பார்க்கிறோம். If you have to do the typewriting, what you need to do? You need to learn how to type it, isn't it? இந்த டைப்ரைட்டரை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதை எவ்விதமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று முதலாவதாக நாம் கற்க வேண்டும். You know the same letters are put here like A S D F G, so you have to practice it in order to type one letter. இங்கே ஒரு வாசகத்தை நாம் அடிப்பதற்கு இந்த எவ்விதமாக இந்த கீகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Now if you want to know the spelling, what you have to do? You have to take the dictionary, put it in front of you and read and then type it. ஒருவேளை அந்த வார்த்தையினுடைய பதம் சரியாக நாம் டைப் செய்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே டிக்ஷனரியை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But whatever you do, you must follow the grammatical laws, isn't it? ஆனால் எதை செய்தாலும் அந்த இலக்கண வரைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். Can you type your own thing and send the letter? No, you have to follow the same grammar of any language that you have. எந்த மொழியிலே நாம் டைப் செய்கிறோமோ அந்த மொழியினுடைய இலக்கணத்தை நாம் கடைபிடிக்கிறோம். லைக் this represents the old covenant. இது பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கு. In the old covenant you want to follow, you have to learn these things meticulously. இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவளாய் காணப்படுகிறோம். அப்பொழுதுதான் இந்த காரியங்களை செய்ய முடியும். But let's see what happens in the new covenant. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே பார்ப்போம். Now what do we have if you have to type a letter? நமக்கு ஒரு கடிதத்தை டைப் செய்ய வேண்டும் என்றால் you have the laptop, you have the mobile. இங்கே how many people use mobile? நவீன வசதிகள் கொண்ட how many people use mobile? All of us including Did you get the understanding? It says from the least to the greatest, everybody will know. இங்க பார்க்கும் பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் என்று பார்க்கும் பொழுது எல்லா நபர்களும் அறிந்து கொள்ள முடியும். You know the reason why is because there is something called as software inside. அங்கே மென்பொருள் என்ற ஒரு காரியம் இது உள்ளாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. And so because of the software, the empowerment of the Holy Spirit, it is easy to type letters and send it. ஆகவே இந்த மென்பொருள் அங்கே காணப்படுகிறது நிமித்தமாக இதை நாம் எளிதாக ஒரு கடிதத்தை அமைக்க முடியும். Let's do a simple experiment. I want you to take your mobiles, everyone, including children if they have. Let's see how the new covenant operates, how the example of a new covenant. உங்களுடைய கரங்களிலே காணப்படுகிற உங்கள் மொபைல் போனை எடுங்கள். எவ்விதமாக இந்த புதிய உடன்படிக்கை வருகிறது என்று பார்ப்போம். I want you to go to the WhatsApp. We have Vespers Fellowship. I want you to go there. நம்முடைய வாட்ஸ்அப் என்ற பகுதியிலே வெஸ்பர் ஃபெலோஷிப் என்ற ஒரு குரூப் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள். Did we get that? Many of you who are there in the Vespers Fellowship will be right there. Now we are going to type a simple letter. அங்கே இந்த வெஸ்பர் ஃபெலோஷிப் என்ற குரூப்பிலே அநேகர் இருக்கிறீர்கள். அங்கே உள்ளே சென்றீர்கள் என்றால் ஒரு கடிதத்தை எழுத வேண்டும். We are going to type something. We are going to type new covenant. அங்கே புதிய உடன்படிக்கை என்று new covenant என்று எழுத வேண்டும். But let's do that slowly. Let's start. I don't want you to put NEW, put NAW. அதனுடைய ஸ்பெல்லிங்கை பார்க்கும் பொழுது NEW என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் NAW என்று நீங்கள் டைப் செய்யுங்கள். Put NAW. What does it show here? அப்படி நீங்கள் டைப் செய்யும் பொழுது உங்களுக்கு முன்பாக என்னது? NAW is a wrong spelling, isn't it? Yes, it's wrong spelling. But do you have the right spelling here? Yes, yes or no? Yes. Yes. So you can correct it just by pressing here. So I want you to press. Now you got new there, isn't it? Yes or no? நாம் டைப் செய்யும்போது பிழைகள் ஏற்படுமாயின் அதனுடைய திருத்தமான பதங்கள் அங்கே நமக்கு முன்பாக வருகிறதனால் அதை நாம் தெரிந்து கொண்டு உபயோகிக்க. Let's write covenant. COVA. I want you to put COVANENT. Covenant என்ற பதத்திற்கு COVENANT என்ற சரியான பதமாக இருந்தால் I want you to put a wrong spelling and see what will happen here. ஆகவே தவறான எழுத்துக்களை நாம் you will get the correct spelling. அங்கே அதற்கு இணையான சரியான isn't it? Why do you get the correct spelling? Because of the software.
ஏன் இந்த சரியான பதங்கள் நமக்கு முன்பாக வருகிறது என்று பார்க்கும் பொழுது சரியான ஒரு மென்பொருள் இருக்கிறது. When God's spirit is within us, தேவனுடைய ஆவி நம்முடைய மத்தியில் நம் உள்ளிலே காணப்படுகிறது. He will tell us when we are going astray. தேவ ஆவியானவர் நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று old and the new. So I want you to type now new covenant and send it to the Vesper fellowship, all of you. I want you to do that. Vesper fellowship என்ற இந்த WhatsApp group லே நீங்கள் யாவரும் new covenant என்று டைப் செய்து அனுப்ப முடியாத உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Yes, new covenant. I want you to type that and send it in the Vesper group so that you will know that you are able to understand what is the meaning of the new covenant. ஆகவே இவ்விதமாக நாம் செய்வதன் நிமித்தமாக இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்துகொள்வதற்காக. How many have understood the difference between the old covenant and the new covenant? நம்மில் எத்தனை பேர் இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கலாம்? If you understand this illustration, you will know why there are so many denominations. இந்த சிறிய உதாரணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் ஏன் நம்முடைய சபைகளிலே பாகுபாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. You will even know what is true speaking in tongues and false speaking in tongues if you understand this illustration. ஆகவே சரியான தேவ பரிசுத்த ஆவியை உபயோகிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் காண முடியும். Because whatever you do, you have to follow the law of the language. Yes or no? Yes. ஒவ்வொரு பாஷையும் நாம் உபயோகிக்கப்படும் பொழுது அதனுடைய இலக்கணத்தை தவறாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும். Is the law destroyed? No, the law is not destroyed. It makes it easier for us to follow the language and the laws of the language. Did you understand? And the kattalaigal ange alikkapadavillai maatti vekkapadavillai andha kaaryangalai seiyumbadiyaga elidaakkumbadiyaga ivigal ange irukkirathu. The reason is because God gives us power from within. Yehve devanudaiya vallamai namakku kodukapattirukkirathu nimithamai. 1 John 2nd chapter verse 27. This is what John is writing. Ondru Yes. Yes. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. Yes. அது சத்தியமாய் இருக்கிறது. So in the new yes. So in the new covenant what will happen? இந்த புதிய காரியங்களில் என்ன நடக்கிறது? That anointing is going to teach us. இந்த அபிஷேகம் நமக்கு கற்று தருகிறதாய் இருக்கிறது. See the problem why we don't understand the word of God is because of the way we want to understand what we understand rather than what is in the word of God. இங்கே நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நாமாகவே நம்முடைய சுய பிரச்சனைகள் மூலமாக அதை பிரயாசப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் அல்ல. This will be the evidence when this God's law is within our hearts. Let's read in Psalms 40th chapter and verse 6. தேவனுடைய வல்லமை நம்முடைய தேவனுடைய பரிசுத்தாவி நம்முடைய இதயங்களை காணப்படும் பொழுது இதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 40th chapter verse 6 to 8. சங்கீதம் 40 6 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். Yes. 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 What is the evidence of the new covenant? இங்கே புதிய உடன்படிக்கையினுடைய ஆதாரம் என்ன என்று பார்ப்போம். Psalms 48. 40 சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் சங்கீதம் 8வது வசனம். Psalms 48. What is the evidence? என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் உள் இருக்கிறது. So what is the evidence of the new covenant? What is the evidence? I want you to see this very carefully. What happens to the law? The law comes into our heart and then what happens? Because the law is in our heart, what happens? There will be a delight to do God's will. இங்கே தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்தின் உள்ளாக எழுதப்படும் பொழுது தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாய் ஒரு வல்லமையை நாம் பெற்றோம். What is the evidence of the new covenant? புதிய உடன்படிக்கை. There is a, let's all say it together, there is a delight. What's the meaning of delight? An excitement to follow God's will. Amen to that. தேவனுடைய
கற்பனைகளை கடைபிடிப்பதற்கு ஒரு உற்சாகத்தை அது ஏற்படுத்துறதா இருக்கு. It is not slowly, okay brother, I will follow next year, maybe next week, next day. That is not the way it is going to be. In the new covenant there will be an excitement because the Holy Spirit lives within us. Amen to that. பரிசுத்தாவி நம்மத்திலே வாசம் செய்கிறது நிமித்தமாக, கிரியை செய்கிறது நிமித்தமாக, நம்முடைய தேவனுடைய தேவனோடு கூட அண்டி ஜீவிக்கிறதை நாளை நாளை என்று தள்ளி போடுகிறதாய் காணப்படாது. You know, I want to tell you something. I want to tell you something. ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று. There is no excuse for us living in the New Testament time to be ignorant of God's word. தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் புரிந்து அறிந்து அறியாமல் இருக்கிறேன் என்று சாக்கு சொல்வதற்கு யாருக்குமே முடியாது. Secondly, இரண்டாவதாக, we must understand if we have the experience of the new covenant there will be an excitement to follow God's will. தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே வாசம் செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கு ஒரு உற்சாகத்தையும் உந்துதலையும் அது ஏற்படுத்துகிறது. God's covenant or God's commandments have not been broken. தேவனுடைய உடன்படிக்கையோ தேவனுடைய பிரமாணமோ உடைக்கப்படவில்லை. God's commandments are not nailed to the cross. அது சிலுவையிலே அடிக்கப்பட்டதாய் காணப்படவில்லை. What happened to God's commandments? தேவனுடைய பிரமாணம் என்ன? It has come within our hearts and through the Holy Spirit it helps us to obey God's command. அது நம்முடைய இதயத்திலே வந்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால நாம் அதற்கு கீழ்ப்படிய அது ஏறும். And because of that there is an excitement. ஆகவே இதன் நிமித்தமாக ஒரு உற்சாகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். You and I need to test each one in that test that God has given in Psalms the 48th chapter verse 8. Is there a delight to follow God? இங்கே சங்கீதம் 40 எட்டாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று இங்கே சங்கீதக்காரன் Yes, through the blood of the everlasting covenant. What type of covenant? New covenant? It's an everlasting covenant. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்று பார்க்கிறோம். And what does God do because of that? He will make us how? Perfect for what? In order to do his will. ஆகவே தேவன் அதன் நிமித்தமாக நமக்கு செய்கிறது என்ன என்று பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்படுத்தினவர்கள் ஆக்குவாராக. This is the power of the new covenant. இதுதான் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய வல்லமை. If we, you and I are living under the new covenant, we all must have this experience. புதிய உடன்படிக்கையின் கீழ் வசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக. Anything else is only a deception. இது அல்லாமல் இதற்கு புறம்பானவைகள் எல்லாம் ஏமாற்று. Anything else is just blindness. இதற்கு புறம்பானவைகள் அது கண்மூடித்தனமே. We need to understand that God has given everything that is necessary so that we can follow his will. நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் முழுவதுமாய் கடைபிடிக்க முடியும். In 1973 Idi Amin was the president of Uganda. இடி அமீன் என்பவர் 1973 வருடத்திலே உகாண்டா என்ற நாட்டின் அதிபராய் இருந்தார். Once he took the power he started killing anyone that he wants. தான் யாரை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டானோ ஒவ்வொருவரையும் அழிக்க தொடங்கினார். Especially he targeted the Christians. குறிப்பாக கிறிஸ்தவர்களை. Anyone who called himself as a Christian was immediately shot or they were tortured. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் சுட்டு கொண்டார்கள் அல்லது உபத்திரவத்தின் மூலமாய். There was a pastor by the name of Pastor Sampangi. சம்பங்கி என்ற ஒரு போதகர் இருந்தார். You know, he, when they were having the football match in front of 7000 people, he went and started preaching the gospel. இங்கே 7000 ஜனங்கள் கூடி இங்கே கால்பந்து விளையாட்டு நடக்கும் பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Immediately four of the soldiers of Idi Amin had taken him to his church. அங்கே 4 காவலாளர்கள் அவரை எடுத்து சபைக்கு எடுத்து சென்றார்கள். And they pointed the gun at him. தங்களுடைய துப்பாக்கியை அவர்களுக்கு நேராக குறிவைத்தார்கள். And they told him, this is your last day.
இது உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று சொன்னார்கள். This is against the law of Idiamin. இந்த நாட்டின் அதிபருடைய சட்டத்திற்கு விரோதமான செயல் இது. In a moment's time you will be dead. இன்னும் சில கணப்பொழுதில் நீ மரிக்க வேண்டிய. தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் குறித்து அவர் நினைத்தார். ஒரு கணப்பொழுதிலே அங்கே சற்று தடுமாறினார். But immediately he took courage from the word of God. உடனே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் தைரியத்தை பெற்றார். The Holy Spirit empowered him. பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையினால் நிரப்பினது. And this is what he said. அவள் முன்பாக அவர் சொன்ன காரியம் I want you to know that actually I'm already dead. உங்களுக்கு முன்பாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்னவென்றால் நான் ஏற்கனவே மரித்து விட்டேன். I am already dead to sin. நான் பாவத்திற்கு ஏற்கனவே மரித்து விட்டேன். But I am alive to Jesus Christ. நான் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறேன். And my life is hidden with God. அவர் என்னை அவருடைய பிரசன்னத்தினால் என்னை மூடி வைத்திருக்கிறார். You know, it is not that I am in danger. நான் இங்கே ஆபத்திலே இல்லை. But it is you who are in danger. இங்கே நீங்கள் தான் இங்கே ஆபத்தான காலத்துக்கு. When the eternal God is going to come back, you need to give an answer. அந்த நித்தியமான தேவன் வருகிற நாளிலே நீங்கள் சரியான பதில் கொடுக்க வேண்டியவளாய் காணப்படுகிறீர்கள். It is you that are in danger because you need to answer that eternal God. ஏனென்றால் அந்த நித்தியமான அந்த தேவனுக்கு நீங்கள் சரியான ஒரு பதில் கொடுக்க வேண்டிய காலம் வரும். If you are dead in your sins, you are the one who should be frightened. I am not the one who will be fighting. தே பாவத்துக்குள் மரித்தவளாய் நீங்கள் காணப்படுகிறவளாய் இருந்தால் நீங்களே பயப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். The moment he said that, இதை சொன்ன மாத்திரத்திலே, four of them, their hearts were convinced by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே தொட்டப்பட்டவளாய் இந்த நான்கு பேரும், immediately they knelt down. அங்கே முழங்கால் ஊன்றி, they gave their hearts to Jesus Christ. இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். From then onwards, they became the preachers for Jesus. அந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிற பிள்ளைகளாக இவர்கள் மாறினார்கள். தேவனுடைய புதிய உடன்படிக்கையினுடைய வல்லமை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது. Philippians the second chapter verse 13 it says it is God that works in us both to will and to do his good pleasure. இங்கே பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். It is God that works in us. தேவன் நம்மிலே கிரியை செய்கிறார். For what? எதற்காக? To do his good will and good pleasure. அவருடைய நன்மையான காரியங்களை அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். To do his good pleasure, God is the one who empowers us. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் நமக்கு வல்லமையை தருகிறார். Tonight you have heard a very amazing understanding about the new covenant. இந்த ராத்திரியிலே நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கையை பற்றிய ஒரு ஆழமான ஒரு படிப்பை நீங்கள் கேட்டீர்கள். God has given us everything so that we can be a new covenant people. தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து இந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆகும்படி நம்மை மாற்றி இருக்கிறார். Before we go we need to take this decision. இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் ஒன்று இருக்கிறது. The decision is that we want the law of God to be written in our hearts. அந்த தீர்மானம் என்னவென்றால் அந்த தேவனுடைய கற்பனையானது என்னுடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டும் என்று. We want that empowerment through the Holy Spirit. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. If that is your desire, we want the law to be written in our hearts. உங்களுடைய இதயத்திலே இந்த பிரமாணங்கள் எழுதப்பட வேண்டும் என்ற வாஞ்சை காணப்படுமானால், we want the Holy Spirit to live within us and empower us. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே ஜீவித்து நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், how many of us want to decide that we want to live a new covenant life? எத்தனை பேர் நம்மிலே இந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? If that is your desire, I want you to pray in your own hearts first. அது உங்கள் வாஞ்சையாக இருக்குமானால் முதலாவதாக உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் இதற்காய் ஜெபிக்க வேண்டும். And after that we will have a special prayer as you make this decision. This is not an ordinary decision. This is a decision for life. அதன் பிறகு உங்களுக்காக ஒரு ஜெபம் ஏற்படுத்தப்படும். இந்த தீர்மானமானது ஒரு வாழ்க்கையின் ஒரு சாதாரண தீர்மானம் அல்ல, வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இது இருக்கிறது.
And in that decision, I want you to invite the Holy Spirit and God to help us to live the new covenant life. இந்த பரிசுத்த ஆவியானவரே நாம் அழைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட அவர் ஜீவித்து நமக்கு வல்லமையை கொடுக்கும்படியாய் நாம் வேண்டுகோளாய் காணப்படுகிறோம். So a moment of prayer, dedicating ourselves. நம்மை அர்ப்பணித்து ஒரு ஜெபசிந்தையோடு. I know that some of you have to go. உங்களில் ஒரு சிலர் இல்லங்களுக்கு செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். Maybe it will be getting late for you to go. ஒருவேளை இது தாமதமாய் காணப்படலாம். But this is the moment the Holy Spirit is speaking to us. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இதுவாய் இருக்கிறது. Don't think about anything else except your surrender and my surrender. என்னுடைய அர்ப்பணிப்பையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் அல்லாமல் வேற ஒரு காரியத்தையும் நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்படாமல். Ask the Lord, Lord help me. I have learned today that you are going to come into my life. தேவனே இந்த நாளிலே நான் எவ்விதமாய் நீரை என்னுடைய என்னுடைய என்னிடத்தில் நீர் வாசம் செய்ய விரும்புகிறேன் என்று நான் கற்றுக்கொண்டேன். Take away the stony heart. கல்லான இதயத்தை மாற்றி. Write your law in my heart. உம்முடைய பிரமாணத்தை என்னுடைய இதயத்தில் எழுதி. And if that is your desire, I want you to stand to your feet reverently. இது உங்களுடைய வாஞ்சாய் விருப்பமாய் அர்ப்பணிப்பாய் இருக்குமானால் உங்களுடைய கால்களிலே நீங்கள் பயபக்தியோடு எழுந்ததற்கும்படி கேட்கிறேன். And we are going to have a special time of prayer asking God to change us and to transform us to live that new covenant life. தேவனுடைய வல்லமை நம்மத்திலே வந்து அசைவாடவும் அவர் நம்மை மாற்றவும் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது எப்படி சிறந்தது என்ற காரியத்தை மிக நேர்த்தியாய் இதுவரைக்கும் யாருமே நமக்கு தெளிவாய் சொன்னதே கிடையாது. நம்மோடு கூட ஆண்டவரே நேரம் வந்து இறங்கி பேசினது போல இருந்தது. இந்த பாடம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்கணும் தெரியாது. இதை மறுபடியுமாய் நல்ல முறையிலே மனதில் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் குறிப்பு குறித்த இந்த குறிப்புகளை வீட்டிலே சென்று ஒரு முறை தியானம் பண்ணினால் அது நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம் மறந்து போயிடும். ஸோ வென் எவர் யூ கோ பேக் யுவர் ஹவுஸ் கைண்ட்லி Re-collected. அதை மறுபடியுமாய் நீங்கள் தியானம் பண்ணால் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாடத்தை இன்னொரு முறை கற்றுக் கொடுத்தா கூட நல்லது அப்படிங்கிற அளவுக்கு பாடத்தை இன்றைக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா போதும். உங்களுக்கு எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்குள் இருந்தார் நீதியான பாதையில் நடத்துவார். அவர் போதிப்பார். வலது பக்கம் போ, இடது பக்கம் போ என்று பரிசுத்தாவி என சொல்லுவார். எனவே இந்த பரிசுத்தமான ராத்திரி வேளையிலே கடைசி காலத்தில் இருக்கிறோம். எப்போ நம்ம இருதயத்தில் எழுத போகிறாரோ தெரியாது. இந்த பிரமாணங்களை புது உடன்படிக்கைய நம்முடைய இருதயத்தில் என்னைக்கு எழுதுவார், எப்போ எழுதுவார், யாருக்கு தெரியும்? ஆண்டவரே எழுதும், என் இருதயத்தில் எழுதும். இந்த உடன்படிக்கையெல்லாம் புதிய உடன்படிக்கைகளுக்கு அவசியமாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அவர் கட்டாயம் கொடுப்பார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ள ஆண்டவரே, எதிர்பாராத விதமாக ஒரு மகிமையான பாடத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காய் நீரே இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே உலாவி எங்களோடு பேசி எங்கள் இருதயத்திலே நீர் ஆண்டவரே உம்முடைய புதிய உடன்படிக்கையை எழுத ஆயத்தமாக இருக்கிறதுக்காய் கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம். என்னுடைய இருதயத்தை எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் இயேசுவே, பக்குவப்படுத்தும். எங்களுடைய இருதயமானது உங்களுடைய பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள அது தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் அநேக தேவனுடைய ஊழியர்கள் தடைப்பட்டு போய்விட்டார்கள். இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாரத்தோடு தியானத்தோடு எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்த அருமையான தாசனுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை அவர் மூலமாய் இந்த பட்டணத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க எங்களை தேடி வருகிற மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மெய்யாகவே இந்த கடைசி காலத்தில் நீர் கொடுத்த ஊழியம் என்று இதை விசுவாசித்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ மக்களை சமாதானமாய் திரும்ப அவரவருடைய இல்லங்களுக்கு குறித்த நேரத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உம்முடைய மகிமையின் பிரசன்னம்
என்னோடு எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் பர தடைப்பட்டு போயிருக்கிற எல்லா தேவனுடைய தாசர்களும் விசேஷமாய் பாரத்தோடு கர்த்தர் எடுத்தன அருமையான பயன்படுத்தின தேவதாசனோடும் இந்த ஸ்தாபனத்தோடும் ஆண்டவர் வருக வரை நிலைத்திருந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.